நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். மீண்டும் இந்துக்களையும் இந்து மதத்தையும் சீண்டினார் ஆ ராசா. திமுக பொறுத்த வரைக்கும் பதவியேற்ற பிறகு இந்துக்களையும் சரி இந்து மதத்தையும் சரி வெளிப்படையாக எந்த விதத்திலும் சீண்டல, விமர்சனம் செய்யல, அமைதியாகத்தான் இருக்கிறது. திமுக இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுது இந்துக்களை சீண்டக்கூடாது என்ற முடிவை எடுத்துட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஐபாக் நிறுவனத்துடன் சேர்ந்து கொண்டுதான் இந்த தேர்தலை சந்தித்தாங்க. ஐபாக் நிறுவனமானது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிது. இங்க பாஜக ஆனது இந்து உணர்வை வந்து வளர்த்திருக்கிறது என்ற ஒரு கருத்து அடிபடுகின்றதே, அதன் மூலமாக இந்து வாக்கு வங்கி உருவாயிருக்கா இல்லையா, மொத்தத்தையும் அலசி ஆராயுங்க அப்படின்னு ஐபாக் டீம் கிட்ட வந்து காஷன் கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அதன்படி தமிழகம் முழுவதும் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டது. அந்த ரிப்போர்ட்ல தமிழகத்துல இந்து வாக்கு வங்கி ஆனது உருவாகி போயிடுச்சு, இனி இந்துக்களை விமர்சனம் செய்யறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது என்ற ரிப்போர்ட் கிடைச்சது. அதோட திமுக ஐடி விங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி, என்னப்பா ஐபாக் நிறுவனமானது இந்த திராவிட பூமியில இந்து வாக்கு வங்கியா, பரிசோதித்து பாத்துருவோம் அப்படின்னு திமுக ஐடி விங்கும் அலசு அலசும் அலசி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுது. இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவருடைய கையில போய் சேர்ந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் எப்பவுமே இடம் பெறாது இந்துக்களுக்கு என்று ஸ்பெஷல் அறிவிப்பு. ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கின்ற போது பழமை வாய்ந்த இந்திய கோயில்களை புனரமைப்பதற்காக எங்கள் ஆட்சி வந்தா 1000 கோடி ரூபாயை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டார். ஸோ தமிழகத்தில் இந்து வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை திமுக தெரிந்து கொண்ட பிறகுதான் பதவி ஏறிய பிறகும் இந்துக்களையும் இந்து மதத்தையும் வெளிப்படையாக சீண்டல. அவ்வப்போது கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி எடுத்துக்கொள்வது, மடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்வது, பல இடங்களில் வந்து கோயிலை இடிப்பது, இவையெல்லாம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பெயர் தந்தாலும் வெளிப்படையாக விமர்சிக்கல. இரண்டாவது, இந்து அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுடன் வச்சுக்கிச்சு. பார்த்தியா, திமுக பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான கட்சியெல்லாம் கிடையாது, இந்து அறநிலையத்துறை பாருங்க இந்துக்களுக்காக என்ன செய்து பாருங்க அப்படின்னு வெளிப்படையாக காட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் இந்து வாக்கு வங்கி உருவாகியதனுடைய வெளிப்பாடாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனால் திடீரென நீலகிரி எம்பி ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் திடீரென இந்து கடவுளையும் இந்துக்களையும் வம்புக்கு இழுத்திருக்கின்றார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலை அரங்கில் பத்திரிகையாளர் திருமாவேலன் அவர்கள் எழுதிய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்ற புத்தக அறிமுக விழாவில் நம்முடைய நீலகிரி எம்பி அவர்கள் கலந்து கொள்கின்றார். அந்த விழாவில் சூலூர் பாரிவேந்தர் பேரவை நிறுவன தலைவர் செந்தலை கௌதமன் அவர்கள் கலந்து கொள்கின்றார். எழுத்தாளர் பரசுராம் அவர்கள், தமிழக பெரியார் திராவிட கழக பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். இவங்கெல்லாம் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் ஆ ராசா முதல் விஷயமாக என்ன பேசுகிறார் கேட்டீங்கன்னா, தத்துவம் பேசி அது பொதுமக்களிடையே போய் சேர்ந்து அந்த தத்துவத்தை பின்பற்றவங்க ஆட்சிக்கு வருவதற்கு 100 ஆண்டு காலம் ஆகும். ஆனால் பெரியார் அவர்கள் தத்துவம் பேசினாரு, பொதுமக்களுடைய நன்மையை பேசினாரு, ஒரு சித்தாந்தத்தை விதைத்தாரு. ஆனால் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவருடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பீடம் ஏறினாரு. சித்தாந்தத்தை விதைத்து அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைந்து அதை பார்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியாரு. இது அண்ணா அவர்களே வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஆர் ராசா அவர்கள் சொல்றார். இதுல நமக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது. அண்ணா அவர்கள் வந்து ஆட்சி கட்டில் ஏறுற வரைக்கும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணார் தெரியுமா? காங்கிரஸை எதிர்த்து அரசியல் கிடையாது, பெரியாரை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் செஞ்சார். பெரியாருடைய சித்தாந்தம் என்ன, தமிழை நேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து மத எதிர்ப்பு. மூன்றாவது வந்து கடவுளே இல்லை அப்படின்னு மூன்றையும் சொன்னார். ஆனால் அண்ணா அவர்கள் பெரியாரிடம் பிரிந்து வந்து பெரியாருடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி கட்சியை தொடங்கி அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். பெரியார் சித்தாந்தம், பெரியாருடைய தத்துவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் ஆட்சி அமைக்கல. ஏன்னா அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி அமைந்திருந்தால் பெரியாரை திட்டி ஏன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போறார், அவருடைய சித்தாந்தத்தை எதிர்த்து பேசி ஏன் வாக்கு கேட்க போறார். அதனால் பெரியார் சித்தாந்தம் சொல்லி அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அண்ணா அவர்கள் வெற்றி பெறல. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு பெரியாருடைய சில கோரிக்கைகளை அண்ணா அவர்கள் நிறைவேற்றினார் என்பது யதார்த்தம். திராவிட ஆட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முன்வைக்குது, மண் சார்ந்த நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முன்வைக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தாதா? அதுக்காக பாஜகவுடைய சித்தாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஏற்றுக்கொண்டது அர்த்தமாகுமா?
அந்த மாதிரிதான் பெரியாரனுடைய ஒன்று ரெண்டு சித்தாந்த கருத்துக்களை அண்ணா அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கலாம். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர் தானே பெரியார். அதுக்கும் ஆர் ராசா அவர்கள் ஒரு விளக்கம் வச்சிருக்கார், அதையும் பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அண்ணா வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டினார். சுந்தரலிங்கனார் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 79 நாளோ 76 நாளோ அண்ணன் தண்ணி இல்லாமல் உண்ணாவர் வந்து செத்தே போயிட்டார். ஸோ அவருடைய நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வச்சிருக்கணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரியார் சித்தாந்தத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது பெரியார் கண் முன்னே வந்து அமைந்தது என்று சொல்கிறதெல்லாம் பெரியார்கிட்ட அவர் இருந்தார்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஆட்சின்னு அண்ணா சொல்லிக்கலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எம்ஜிஆர் வந்தார். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் எம்ஜிஆர் அமைச்சாரா? திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதோடு போச்சுன்னா கலைஞர் அவர்களும் சரி, தீய சக்தி என்று எம்ஜிஆர் வந்து விமர்சனம் செய்தார். அதனால் திராவிட கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்சியை தொடங்கினார், அதில் தான் ஆட்சி பிடித்தார் என்று சொல்வது மாறுபட்ட கருத்து. எம்ஜிஆர் தான் அப்படி வந்தார், அதுக்காக திமுக சித்தாந்தத்தை அப்படியே தூக்கின்னு வந்தார்னு சொல்ல முடியுமா? அண்ணாயிசம் என்று சொல்லி புதிய சித்தாந்தத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். சிந்தனையாளர்களை தத்துவவியலாளர்களை மொழிக்குள் அடைக்க பார்க்கின்றார்கள். பெரியாரையும் அப்படி தான், எப்போ பார்த்தாலும் பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னார் இல்லையா, அதனால் பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்குள்ளே அடைக்காதீங்க. பெரியார் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எனக்கு மொழி பற்று கிடையாது, நாட்டு பற்று கிடையாது, தேசப்பற்று கிடையாது, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பற்று தான், அந்த பற்று என்னான்னு கேட்டிங்கன்னா மனித பற்று அப்படின்னு சொன்னார். ஸோ தேசப்பற்று இல்லை என்பது எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? இங்கிலீஷ்காரன் இந்தியாவுக்கு முழுவதும் சுதந்திரம் கொடுத்துட்டு போகிறான், ஆனால் நம்ம பெரியார் அவர்கள் ஏன்யா பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு கொடுத்த, இங்கே திராவிட பூமி இருக்குது அது மொத்தையும் தனியாக பிரித்து திராவிடஸ்தான் என்று கொடுத்துட்டு போ, இல்லைனா கடைசி வரைக்கும் நீயே ஆட்சியாளு. இங்கே இங்கிலீஷ்காரன் பிராமணர்கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போகிறான், அவங்களால குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, எதுக்கு கொடுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் கேள்வி கேட்டாராம். அதோட சுதந்திர நாளை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு தினமாக அனுசரித்தாராம். ஆனால் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் பெற்றுமே அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்ட நாளாக, அடிமை விலங்கிலிருந்து வெளிப்பட்ட நாளாக தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் கொண்டாடுங்க கொடியேற்றி அப்படின்னு சொன்னாராம். ஸோ பெரியாருடைய சித்தாந்தத்தை அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது, இந்த தேசப்பற்று இல்லை என்று பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்ல வேண்டியது கிடையாது, அவருடைய செயல்பாடுலேருந்து நாமளே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். பெரியாரை எப்படியாவது சிறுமைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறாங்க அப்படின்னு ஆர் ராசா அவர்கள் பேசியிருக்கின்றார். பெரியாரே சொல்லிட்டு போயிட்டார், என்னுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற மனிதர்களுக்கு மாறுபட்டு தான் இருக்கும், எல்லோரும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புவாங்க, என்னுடைய கருத்தை பற்றி விவாதம் செய்வார்கள், அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். அதனால் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் மீது அவதூறு பரப்பலாம், என் அசிங்கமாக பேசலாம், அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் என்று பெரியார் சொன்னவர். அதனால் யாரும் அவரை சிறுமைப்படுத்த வேண்டியதில்லை, அவருடைய கருத்துக்களே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சிறுமைப்படுத்தினாலும் படுத்தும். மாப்போசில் இருந்து மணியரசன் வரைக்கும் தமிழ் தேசியம் என்ன என்பதில் குழப்பத்துடன் இருக்கிறாங்க, பெரியாரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். பெரியார் வந்து தமிழை எந்த அளவுக்கு அவர் நேசித்தார் என்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னாரா இல்லையா? தமிழ் இலக்கியங்களை சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசினாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது தமிழ் பற்றாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? வரலாறு தெரியாதவர்கள் பெரியார் என்றால் ஆஹா ஓஹோ என்று சொல்வார்கள், இவங்களுக்கு தான் பெரியார் பற்றி வரலாறு நல்லாவே தெரியுது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை ஆதரிப்பார்கள்? அந்த கருத்துக்கள் நம் ஆர் ராசா அவர்களை குழப்பமடைய செய்வதாகத்தான் இருக்கும். அம்பேத்கர் பற்றிய நூலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சோம், உடனடியாக அவர் தமிழாக்கம் செய்வதற்காக உத்தரவிட்டார். பெரியார் ஏன் திராவிடர் என்று பெயர் வைத்தார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, தமிழன் என்று வைத்திருந்தால் அக்ரகாரத்தில் இருக்கிறவங்களும் நானும் தமிழன் தான் என்று வந்துருவாங்களாம். ஸோ அக்ரகாரத்தில் இருக்கிறவங்க தமிழன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வரக்கூடாது என்பதற்காக திராவிட என்று பெயர் வைத்தார். ஆனால் இன்றைக்கி அந்த திராவிட கழகத்தில் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இடம் கிடைத்திருக்கின்றதா? ஸோ நான் இந்த கருத்தெல்லாம் கேட்கலைங்க, அரசியல் விமர்சகர்களே சொல்கிறாங்க. இந்து மதத்தை மட்டும் பெரியார் அவர்கள் விமர்சனம் செய்யாமல் இருந்தால், அதில் இருக்கின்ற குற்றம் குறையை சொல்லாமல் இருந்தால், இந்த இந்துத்துவவாதிகளே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுக்கு சிலை வைத்திருப்பார்கள். அதாவது அம்பேத்கர் அவர்களை வந்து தாங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கிருக்கின்ற இந்துத்துவவாதிகள் முயற்சி எடுக்கின்றார்கள்.
அம்பேத்கரை அரவணைத்துக் கொண்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றார்கள். அம்பேத்கரை வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவவாதிகள் வந்து அரவணைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் பெரியார் என்ற நெருப்பை அவர்களால் அரவணைத்துக் கொள்ள முடியாது. பிறகுதான் இந்து மதத்துக்கே வரார். இந்து மதத்துக்கு கடவுளாக இருக்கின்ற சிவனும் விஷ்ணுவும் எப்பொழுது கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள்? இந்து மதத்துக்கு சிவனும் விஷ்ணுவா கடவுள் இல்லையே? வாயு, அக்னி, இந்திரன் தானே வந்து இந்து மதத்துக்கு கடவுளாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்து மத கடவுள் என்று விஷ்ணுவும் சிவனும் இவங்க கொண்டாடுறாங்களே, கடவே கிடையாது என்று சொல்லி கடைசியில் இந்து மதத்தையும் ஒரு வார் வாடுறாரு. அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்து மதத்தை வைத்து இவங்க அரசியல் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக சுற்றி இருக்கின்ற சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ப மாட்டாங்க. நான் சுற்றி இருக்கின்ற சிறுபான்மையர்கள் நம்ப மாட்டாங்க என்று தான் சொல்கிறேன். ஏன்னா சிறுபான்மையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் விமர்சனம் பண்ணுதா, அதனால் அவங்க நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு என்னலை. சிறுபான்மையரை பொறுத்த வரைக்கும் அவன் உண்டு அவன் வேலை உண்டு நம்ம ஆடுன்னு போயிட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் மத நூல்லே சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தி பேசாதே, இன்னொரு மதக்காரர்களை இழிவுபடுத்தி பேசாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உண்மையான சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையும் இழிவுபடுத்தலை, அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் திமுக இருக்கின்ற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசினால், இந்து கடவுளை இழிவுபடுத்தி பேசினால் நம்மளை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இரண்டாவது சிறுபான்மையர்கள் நம்மளை நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முகாந்தரமும் இருக்குது. ஏன்னா திமுக கூட இருக்காங்க பாருங்க, அவங்க நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த கருத்துக்கு கைத்தட்டுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதனால் தொடர்கிறது இந்து மதத்தினுடைய இழிவுகள் திமுகவிடம் இருந்து. கண்டிப்பாக இந்த மாதிரி இந்து மதத்தை விமர்சனம் செய்வதை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அவருக்கு தெரியும், உளவு ரிப்போர்ட் ஆனது கொடுத்துருக்கோம். இந்து மதத்தை ஏன் வீணா வம்பி இழுக்கிறீங்க? ஒட்டுமொத்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையர்கிட்ட தான் இருக்கிறது. அதனால சிறுபான்மையர் ஓட்டு மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வெற்றி பெற முடியாதயா, கம்முன்னுறீங்கயா அப்படின்னு சொல்லுவாரு என்று நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இந்த இந்து மதமும் இந்து மத கடவுளும் சம்பந்தமே இல்லாத பொழுது எதற்காக திடீரென வம்புக்கு இழுக்க வேண்டும்? ஏன்னா பக்கத்தில் சத்யராஜன் ஒருத்தர் இருக்கின்றார், அவர் ஒரு ரெண்டாம் கட்டம். வீட்டில் போனால் இந்து மத அடையாளங்களாக குவிந்து கிடக்கும், ஆனால் வெளியில் வந்தால் நான் திராவிடன் என்றும் பெரியாருடைய சீடன் என்றும் தன்னை காட்டிக்கொள்வார். சினிமாவுக்காகவும் அரசியலுக்காகவும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர்களை வந்து படிப்பாளியாகவும் அறிவாளியாகவும் வந்து நினைக்கணும் இல்லையா? அதுக்காக கடைசியில் தானும் பகுத்தறிவாளர் என்ற கொள்கையிலிருந்து எப்போதும் நான் விலகவே இல்லை என்பதற்காக மீண்டும் இந்து மதத்தை சீண்டி இருக்கின்றார் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நான் கூட சொல்லலை, உங்களுடைய கருத்தும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.